இதுதான் வந்து கோயம்புத்தூர்ல வந்து மீன் மார்க்கெட் லாரி பேரண்டல். ஒரு வழியா மீன் வாங்கியாச்சு, அப்படியே வெளியே மூவ் ஆகி அப்படியே நந்து நூலாகி கிளம்பி வந்தாச்சு. என்னடா இன்னைக்கு பைக்ல இவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்கானே அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் விட்டா நசுக்கி இருப்பானே லாரிக்காரன் கபோதி, போய் தொடடா சுவாமி. இந்த லாரிக்காரனுங்களை ஓவர்டேக் எடுக்கும்போது தான் கிடுக்கு கிடுக்குன்னு இருக்குது. ஏன்னா மற்ற வண்டியை கூட நம்ம வெஹிக்கிள் எடுத்துடலாம், இவன் எந்த பக்கம் வரானோ அவனுக்கும் தெரிய மாட்டேங்குது நமக்கும் தெரிய மாட்டேங்குது. போய் தொடடா மூதேவி. சரி ஒரு வழியாக ஓவர்டேக் கிடைச்சாச்சு. சரி வாங்க கண்டென்ட்டுக்குள்ள வாங்க. குமராஜா எங்கே போற? ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம்? எங்கேயா போகிற? எங்கே போகிறோம்? எங்கயா போற? இன்னைக்கு என்ன நாளு? சண்டே. சண்டேனா என்ஜாய்மெண்ட், சாட்டர்டேனா நல்லா கவுண்டிருச்சு மறந்துருச்சு சரி விட்டு தொலைஞ்சி. ஓகே சண்டே அதுமா இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு மீன் வாங்கி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் ரூம்ல பசங்க எல்லாம் பிளான் பண்ணாங்க. சோ எல்லா பசங்களையும் நம்ம கூட்டிட்டு சோ வந்து ஒரு வழியா வந்து புயல் வேகத்துல எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாரிப்பேட்டை மீன் மார்க்கெட்டுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். போற முடியே கடைசியா ரெண்டு பேரும் ஒரு தடவை பாத்துக்க வர மாட்டானுங்க. அப்படியும் பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து மீன் வந்து ரொம்ப 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 ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல கிடைக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனாலதான் ரூம்ல இருக்க பசங்க எல்லாத்தையும் திரட்டிட்டு நம்ம வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா மீன் வாங்க போயிட்டு இருக்கோம். சோ வந்து லாரிப்பேட்டை அதாவது வந்து நம்ம வந்து நம்ம உக்கடம் சைட்ல இருந்து வந்தோம். சோ வந்து ஓப்ஸ்ல இருந்து வந்தீங்கன்னா பார்த்து ஓப்ஸ்ல வந்து அஞ்சா நம்பர் பஸ் ஏறினீங்கன்னா டேரக்டா வந்துடலாம். சோ வந்து சிங்கானூர்ல வந்து நீங்க வந்து உக்கடத்துக்கு 21A வந்து ஏறினீங்கன்னா வந்து தாராளமா வந்து இந்த ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆகலாம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து எம்டிஎஸ் அதாவது வந்து வடக்கு இருந்து வந்திருக்கோம். என்னென்ன பாருங்க, என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சோகே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து லாரிப்பேட்டை மீன் மார்க்கெட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோ கிளாஸில் வந்து மீன் வந்து ரொம்ப 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 சீப் அண்ட் ப்ரைஸாக இருக்குது. இங்கேருந்து தான் வந்து எல்லாமே வந்து மீன் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டுருக்காங்க. இந்த இடத்துல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீன் வந்து ஒரு ஹோல்சேல் வந்து பர்ச்சேஸுக்கு வந்து ஸோ எடுத்துகிட்டு போய் வியாபாரிகள்லாம் சப்ளை பண்ணி வித்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம டைரெக்டாக வந்து மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம உள்ளே வந்து என்ட்ராகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உங்களுக்காக வந்து 9X வந்து ஸ்பீடில் வச்சு எவன்டாமல் குறுக்க வந்துகிட்டு இருக்கிறது. ஓகே ஓகே சின்ன ஒரு சின்ன ப்ராப்ளம். ஸோ ஓகே நம்ம அப்படியே வந்து மெதுவாக வந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆகி உள்ளே போய்கிட்டு இருக்கோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான கூட்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி அந்த கூட்டத்தில் நம்ம சமாளிக்கிறதுங்கிறது நமக்கு வந்து சாதாரணமான விஷயம். ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து மீனோட விலைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீன் மார்க்கெட்டில் வந்து பெனிஃபிட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து வேறு சேனல் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மீனை பற்றின ஃபுல் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தி ஒன் டே ஃபிஷ் ஸ்டால் அப்படிங்கிற சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மீன்லையும் ஒவ்வொரு சத்து என்னென்ன இருக்குது அதாவது வந்து இந்த மீனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சேனல் நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம். அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சேனலில் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் ஒவ்வொரு மீனுக்கு என்னென்ன ஸ்பெஷலுங்கிற தாராளமாக பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மீன் எடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான மீன் தான் எல்லாமே வந்து ஒரு அதாவது வந்து பயங்கரமான மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூச்சு 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 வச்சிருக்காங்க. எல்லாம் வந்து சாதாரணமாக இருக்கும். நம்ம வந்து நம்ம வீட்டு ஏரியா பக்கம் போய் பார்த்தோம்னா ஒரு 5 மீனை பார்த்தாலே ஆகும்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மீன் 2000 மீன் அந்த அளவுக்கு கண்ணு மடி வந்து வச்சிருக்காங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கசகச கசகசன் தண்ணியெல்லாம் சிந்தி நடக்கிறதுக்கு ஒரு நாராசியமாக இருந்தது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மீன் வந்து லோ ப்ரைஸில் கிடைக்குங்கும் போது நம்ம நாரிட்டு போனோம் என்ன நாராம போனோம் என்ன. பட் இருந்தாலும் மீனும் மீன் தான், மீனுங்கிறது ஒரு ஸ்மெல்லு தான். பட் இருந்தாலும் டேஸ்ட்டுங்கிறது வேறு லெவலில் இருக்கும். ஓகே நம்ம அப்படியே வந்து உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த மீனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு பெனிஃபிட் வந்து தூரத்துலேருந்து கண் வந்து நல்லா வந்து ஷார்ப்பாக தெரியும். ஸோ வந்து எல்லாமே ஸ்பெஷலிட்டியுமே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோ கிளாஸ் அதாவது வந்து கம்மியான ப்ரைஸில் ஹோல்சேலில் வந்து ஒரு மீன் எடுக்கிறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து லோ பட்ஜெட்டில் எடுத்துட்டு இருக்காங்க. இங்கே கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர் மக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் வந்து மீன் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ ஒரு சில
குறுசில ஒரு குறு மாநில வியாபாரிகள்லாம் வந்து இங்கிருந்து வாங்கிட்டு போய் தான் ஸோ அவங்க இடத்துல வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹோல்சேலாக வந்து மீன் வந்து எடுக்க போகிறோம். ஸோ எவ்வளோ மீன் வாங்க போகிறோம் அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கும் தெரியாது. ஸோ வந்து நம்ம பசங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கிறது கடைசி முடிவு எடுத்து தான் நம்ம வந்து மீன் வாங்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஒரு வந்து வீடியோ வந்து பார்த்துருவோம் மீன் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது. ஸோ வந்து சாரி பெனிஃபிட் சொல்கிற பார்த்திங்களா பெனிஃபிட்டுக்கு அந்த சேனல் நான் ஆடி சொன்ன பார்த்திங்கன்னா ஒன் டே ஃபிஷ் ஸ்டால் சேனல் அந்த சேனலோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து வாவல் மீன் இருக்கட்டும், ஸோ நெத்திலி மீன் இருக்கட்டும், ஒரு வாவல் இருக்கட்டும், அது போக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெண்டை மீன் இருக்கட்டும், எல்லா விதமான மீனோட பெனிஃபிட்டும் அந்த சேனல் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து மிங்கிள் ஆகும், உங்களுக்கு பெனிஃபிட் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து உள்ள பார்த்திங்கன்னா மத்தி மீன்லாம் வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள், எல்லாமே வந்து கேரளா மத்திங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கேரளா மத்தியாக இருக்கும். ஸோ அவர் சொன்னதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக இருக்கும், ஏன்னா வந்து ஏன் மத்தியே மத்தியே அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் உள்ளே ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏன்டா உள்ளே போனங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வியாபாரம் ஒரு 500,000 வியாபாரம் வந்து நடக்கக்கூடிய பிளேஸில் வந்து வந்து எப்படி இருக்குங்கிறது நீங்கள் தாராளமாக வந்து பார்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஹோல்சேலாக வந்து மீனை வந்து நம்ம எடுக்கிறதுக்கும் ஒரு கடையில் பர்டிகுலர் பிளேஸில் போய் வாங்கி வெட்டி தர்றதுக்கும் வந்து நம்ம வந்து நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ வந்து இந்த ரவுண்ட்ஸ் ஃபுல்லாக அடித்து பார்த்ததுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். ஸோ வந்து கோயம்புத்தூரில் வந்து இந்த இடத்துல தான் வந்து பயங்கரமாக இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹோல்சேலாக மீன் வாங்குறதுக்கு நம்ம இங்கே வந்துடலாம். ஸோ ஒரு சில பேர்த்துல பார்த்திங்கன்னா வந்து கான் டைமில் வந்து என்ன சாட்டர்டே வந்து நைட் வந்து நம்ம எங்கே போனோம் யாருக்கு தெரியாது, காலையில் எந்திரிக்கிறதுல இடம் வந்திருப்போம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ தூரம் வந்து யார் மீன் வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஸோ பக்கத்து ஏரியாவில் வாங்குறதுனாலதே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வியாபாரங்கள் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு வந்து லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன மீன் இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வீடியோவில் கலந்து தெரியும். எல்லாம் தலையில் நம்ம நடக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வஞ்சரம் இருக்குது, ஒரு ஐர மீன் இருக்குது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் கீழே இருக்குது, நண்டு இருக்குது, இறால் இருக்குது, எல்லாமே வந்து நம்ம காலுக்கீழேயே இருக்குது. ஸோ வந்து நம்ம நடக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். யாராவது மீன் வந்து ஒரு பார்க்கணுன்னா தாராளமாக வந்து இங்கே வந்து பார்த்துட்டு போகலாம். வாங்குறதா வந்து வாங்கலாம், பார்க்குறதுக்கு என்ன பார்க்குறதுமா காசு கேட்பாங்க, பார்க்குறதுலாம் காசு கேட்க மாட்டாங்க. நம்ம வந்து வாங்குற மாதிரி இருந்தால் மட்டுமே வந்து இந்த சைடு வந்து போனோம்னா கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணி தருவாங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் வந்து ஹையாக இருக்குது, ஏன்னா ஸ்டேஜ் மேலே இருக்கனால. ஸோ கொஞ்சம் அந்த பக்கம் உள்ளெல்லாம் என்ட்ரன்ஸ் ஆகி சுற்றி முற்றி பார்த்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. இந்த சைடு வந்து 200 சொல்கிறாங்க, அந்த சைடு வந்து 150 இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து உள்ளே வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணிட்டு வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து மீன் வாங்கிட்டு போகலாங்க. கோயம்புத்தூர் சைடு யாராவது வந்து உங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த அப்படியே இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து மீன் வாங்க போகிறோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ டட்டடான அவங்களை ஷேர் பண்ணிடுங்க. இங்கே போய் வாங்குற நல்ல மீன் இருக்கும், ஏன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டி வைஸாக இருக்கணும், ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீன் வந்து அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து இவங்க வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தொழில் யுத்தி வந்து இவங்ககிட்ட இருக்குது. ஏன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வர்றவங்க கஸ்டமருக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ஒரு பொருள் வந்து ஃப்ரெஷ்ஷாக போகணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது வந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க இந்த மீனை வந்து. ஸோ ஓகே, வந்து நம்ம ஒரு வழியாக வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. கடைசியில் வந்து நம்ம ஆளுங்க வந்து ஒரு மீன் வந்து எடுத்திருக்காங்க, அது என்ன மீன் எனக்கும் தெரில, பட் ஆனால் ஏதோ ஒரு மீன் எடுத்திருக்காங்க. அதையோ எடுத்துக்கொண்டு வச்சு அமைப்போம், சும்மா வீட்டில் தூங்கிட்டு எழுப்பி கூட்டிகிட்டு வந்துட்டு வீடியோ எடு அதுன்னு இருக்கிறாங்க. சரி ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து இறால் மீன் இருக்குது, நண்டு இருக்குது, பாறை மீன் இருக்குது, சுறா மீன் இருக்குது, எல்லாமே வச்சுருக்காங்க. நான் கேட்ட ஜாமீன் மட்டும் எங்கேன்னு தெரில, ஜஸ்ட் ஃபார் காமெடி இல்லைன்னா கிளப்பாயிருவீங்க. ஓகே ஓகே, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து தரையில் போட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஏன்னா வந்து அப்படியே அழுட்டு போகிற மாதிரி தான் இருக்கு. ஒவ்வொரு இடத்துல மீன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கல, சாப்பிட்டு எப்படியே அள்ளி சின்ன போல தோணுது. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஏதோ ஒரு சின்ன மீன் வாங்கி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே அதமாக பிளான் பண்ணி இத்தனை ஊண்டு வாங்கியிருக்கிறோம். இது போதும், 4 பேர்த்துக்கு இது போதாதா பேச்சுலர்ஸ் ரூமுக்கு? ஓகே, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அமௌண்ட் கையில் அவங்க கையில் தாட்டி விட்டு அப்படியே வந்து நம்ம அந்த பக்கமாக மூவ் பண்ணி
வெளியே வந்துடலான்னு பார்த்தா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜே 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 ஜேன்னு கூட்டமாக இருக்காங்க. உள்ளே வரும்போது வந்து கூட்டம், வெளியே வரும்போது அதை விட பயங்கரமான கூட்டமாக இருக்காங்க. இதுதான் வந்து கோயம்புத்தூரில் வந்து மீன் மார்க்கெட் லாரி பேரட்டில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சுற்றி முற்றி பாருங்கள் உங்களுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா விதமான மீன்களுமே இங்கே கிடைக்கும். ஸோ வந்து நல்ல பெனிஃபிட்டான மீன் தான். ஸோ வந்து எந்த அளவுக்குமே வந்து ஒரு ஹெல்த்தி வைஸில் வந்து பார்த்தீங்கன்னாலும் ஸோ எந்த மீன் வேணுனாலும் உங்களுக்கு வந்து இந்த எந்த இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக வந்து இங்கே வந்து நீங்கள் மீன் எடுத்துக்கலாங்க. ஸோ எல்லாமே ஃப்ரெஷ் கண்டிஷனில் வச்சுருக்காங்க மீனை வந்து. நம்ம தாராளமாக காலைல எந்திரிக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படாமல் அப்படியே எந்திரிச்சு வந்து வாங்கினோம்னா ஜம்முன்னு வாங்கிட்டு போனாங்க. ஸோ அப்படியே ஒரு வழியாக வெளியே மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து அந்த அவுட்டர் சைடு. வெளியே வந்துமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரஞ்சு கடை இருக்குது, சீதாப்பழம் கடை, திராட்சை கடை. ஓகே, ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் ஆனது எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரு வழியாக மீன் வாங்கியாச்சு, அப்படியே வெளியே மூவ் ஆகி நம்மளுடைய நந்து நூலாகி கிளம்பி வந்தாச்சு வெளியே. என்னடா இது, ஒரு வழியா வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு வழியா வீட்டுக்கு போவோம். என்ன வாங்கிட்டு அப்படியே போறீங்க? கிளீன் பண்றது யாரு? கிளீன் பண்ணுமா? உங்க தம்பி போய் கிளீன் பண்ணிட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு மீன் நல்லா இருக்கும். ஏண்டா இந்த கூட்டத்துல போய் நான் எங்கடா வந்து கிளீன் பண்ணிட்டு வர்றது? எனக்கு மீனே வேணாண்டா, போங்கடா போக்கடா. டீகள் உங்க மீனும்